ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபை சேனல். என்னடா ரொம்ப நாளாக ஆளே காணோம், இப்போ திடீர்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 3 மந்த்ஸாக கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளத்தினால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியலை. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் ஹிட்லரை பற்றின வரலாறும் வேர்ல்டு வாரை பற்றியும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவே நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோலாம் வரப்போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹிட்லரை பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயம்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் தான் இருந்துச்சு. அப்படி என்ன விஷயங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிட்லர் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே நம்ம மைண்டுக்கெலாம் என்ன வரும்? இவர் ரொம்பவே கொடூரமானவர், இவரால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவரால் லட்சக்கணக்கான பேர் தங்களோட உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். 1933 1945 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44,000 சித்திரவதை முகாம்கள் இவரால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சித்திரவதை முகாமில் தான் நாசிப்படைகள் மக்களை கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் தன்னோட வாழ்நாளில் ஒரு தடவை கூட இந்த 44,000 சித்திரவதை முகாம்களில் ஒரு முகாமுக்கு கூட போய் நேரில் பார்த்ததில்லை அப்படிங்கிறது தான். September 18, 1928 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் மார்கோயிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வில்லேஜை அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே முதலாம் ஓரில் போகிற அடிபட்டு இருக்கிற ஒரு சோல்ஜரை பார்க்குறாங்க. அவரை கொன்றலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறப்ப தான் தெரியுது அவருக்கு அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எந்த ஒரு ஆயுதமே இல்லை, அவரால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவரை அங்கேயே அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அடிபட்ட சோல்ஜர் வேற யாரும் இல்லைங்க, ஹிட்லர் தான். யோசிச்சு பாருங்கள், அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அப்போது அவரை அங்கே கொன்றிருந்தாங்க அப்படின்னா இப்போது வரலாற்றில் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமுமே இருந்திருக்காது. ஹிட்லர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது வேலை இல்லாதவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-70% இருந்துச்சு. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த பிறகு 1933 ஜூன் மாதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வர்றாரு. இந்த ஆக்ட் மூலியமாக ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆயில்ஸ் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து இவர் ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை ஜீரோவுக்கு கொண்டு வர்றாரு. என்னதான் இவர் நிறைய கெட்டது பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஹிட்லர் அப்படின்னு யோசிச்சோன்னே நமக்கு ஞாபகம் வர்ற இன்னொரு முக்கியமான விஷயம் அவரோட மீசை தான். இதை வச்சு நிறைய பேரை நீங்கள் கிண்டலும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த மீசைக்கு பின்னாடி ஒரு குட்டி வரலாறே இருக்குன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? முதலாம் உலக போரில் எல்லா நாடுகளுமே விஷவாயு, அதாவது பாய்சனஸ் ஸ்மோக் யூஸ் பண்ணியும் எதிரி நாடுகளை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ணுறப்போ அந்த விஷவாயுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக கேஸ் மாஸ்க் எல்லா சோல்ஜர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிட்லர் தன்னோட கேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறப்போ அவரோட மீசை பெருசாக இருந்ததுனால அவருக்கு ஃபிக்ஸ் ஆகலை. அதனால் அவரோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட நேர்ந்ததாம். அதனால் அவரோட லீடர் அவரோட மீசையை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ரீசன்னால தான் ஹிட்லர் தன்னோட மீசையை ட்ரிம் பண்ணி டூத் பிரஷ் சைஸுக்கு வச்சுருந்துருக்காரு. ஹிட்லரோட எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. 1939 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 மேலே ஹிட்லரை கொல்ல முயற்சித்திருக்காங்க. ஆனால் யாராலையும் அவரை நெருங்கக்கூட முடியலை. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹிட்லரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் இன்னும் நிறையாவே இருக்குது. எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, யூதர்களோட வரலாற்றை பற்றியும் ஃப்ளையிங் டச்மேனுங்கிற பேய் கப்பலை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்காம இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.